ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னிலேருந்து வேர்ல்டு கப் மேட்ச் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதுக்கான டீம்ஸ் தான் நம்ம தரப்போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த ரெண்டு டீம் நல்லா நடக்க போகுது. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம வென்னி பிச் ரிப்போர்ட்டு, டீம் ரிவ்யூ, கீ பிளேயர்ஸு, பாஸ்ட் ஃபைவ் மேட்ச் ரெக்கார்ட்ஸு, ட்ரீம் லெவனில் ஒவ்வொரு பிளேயர் எவ்வளோ செலக்ட் பண்ணியிருக்காங்க, கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸு, அப்புறம் சேஃப் டீம், கிராண்ட் லீக் டீம், இதான் நம்ம தரப்போகிறோம் நம்ம. ஸோ மேட்ச் வந்து இன்றைக்கி நடக்கிறது பார்த்தீங்கன்னா 30th May 2019. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:00 இந்தியன் டைம் படி 3:00 நடக்குது. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கென்னிங்டன் ஓல் லண்டனில் நடக்குது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் பவுலருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் சர்ஃபேஸ் பேட்டிங்க்கு ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். டோட்டல் மேட்ச் பிளேடாக இருந்த கிரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 65 மேட்சஸ் இது வரைக்கும் விளாண்டுருக்காங்க. ஓடிஐ வந்து பார்த்தீங்கன்னா 65 ODI விளாண்டுருக்காங்க. அதில் பேட்டிங் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 26 டைமும், பேட்டிங் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 39 டைம்ஸ் விளாண்டுருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம சொல்லிடலாம், மேக்ஸிமம் டாஸ் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங் ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 250, ஒரு மீடியமான கிரௌண்ட் தான். ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் 398, லோயஸ்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 103. இந்த கிரௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரொம்ப கம்மியான மேட்ச் தான் 2019 நடந்திருக்கு. அதோட ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்க்குறப்போ ஒரு 88 தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் 2018 ஆவரேஜ் ஸ்கோர் எடுத்திருக்கேன் நான். ஸோ 213 இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரௌண்டுடைய ஆவரேஜ் ஸ்கோராக இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஒரு 250 இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ வேர்ல்டு கப்புன்றனால கண்டிப்பாக ஒரு 240-260 இந்த ரேஞ்சில் இருக்கிற சான்சஸ் இருக்கும். மேட்ச் அவுட்கம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி யார் பேட்டிங் செகண்ட் பிடிக்கிறாங்களோ அவங்களுடைய அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது, 56% இருக்குது. ஸோ இங்கிலாண்டோட ப்ராபபிள் ஒன் பார்த்துடலாம். ஸோ பக்கத்துலேயே அவங்க எடுத்த ப்ரீவியஸ் மேட்சஸோட ஸ்கோர்ஸு ப்ளஸ் பிராக்கெட் கிளர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் லெவனில் அந்த பர்டிகுலர் பிளேயர் வந்து எவ்வளோ பர்டிகுலர் பிளேயரில் ட்ரீம் லெவனில் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம போட்டிருக்கோம். ஜானி பேரிஸ்டோ வந்து பார்த்திங்கன்னா 51 run, 128 run, 32 run, 12 run, 39 run வந்து அடிச்சிருக்காரு. 66% வந்து பார்த்திங்கன்னா அவரை ட்ரீம் லெவனில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஜேசன் ராய் வந்து பார்த்தீங்கன்னா 70% எடுத்திருக்காங்க. ஸோ நல்லா ஸ்கோர் வச்சிருக்காரு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா 87, 76, 114, 12, 89 இந்த மாதிரி நடிச்சிருக்காரு. ஸோ முக்கியமான பிளேயர், ஒன் ஆஃப் தி கீ பிளேயர்னு கூட சொல்லலாம். ரூட் வந்து பார்த்தீங்கன்னா 40, 43, 36, 84, 29 லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்திருப்பார் அவர். ஸோ 74% வந்து பார்த்தீங்கன்னா அவரை எடுத்திருக்காங்க ட்ரீம் லெவனில். ஏன் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நல்லா ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு, 35% வந்து எடுத்திருக்காங்க. ஜோஸ் பட்லர் வந்து பார்த்தீங்கன்னா 40%, பென் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 40% வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க ட்ரீம் லெவனில். மொயின் அலி 51% இருக்காங்க. கிறிஸ் வாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40%, டாம் கரன் வந்து பார்த்தீங்கன்னா 24%, அடல் ரஷீத் வந்து பார்த்தீங்கன்னா 10%, ஜொஃப்ரா ஆர்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 40% வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோடைய ப்ராபபிள் லெவன், இன்றைக்கி விளையாடக்கூடிய ப்ராபபிள் லெவனாக இருக்கும். அதேமாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவோட ப்ராப்ளம்னு பார்த்துலாம், குவிண்டன் டிகக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் தான் அவர். 38, 29, 37 இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ப்ரீவியஸ் ரெக்கார்ட் இருக்குது. 72% வந்து பார்த்தீங்கன்னா அவரை எடுத்திருக்காங்க ட்ரீம் லெவனில். ஹசீம் அம்லா வந்து பார்த்தீங்கன்னா 72% எடுத்திருக்காங்க ட்ரீம் லெவனில். ஃபேப் டி ப்ளஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 79% எடுத்திருக்காங்க. மார்க்ரம் வந்து பார்த்தீங்கன்னா 15% எடுத்திருக்காங்க. ஸோ நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் அவர். ஆக்சுவலாக கிராண்ட் லீக்ல எடுக்கிற மாதிரி தான் நீங்கள் மார்க்ரம் எடுத்துக்கலாம். ஜேபி டுபினி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 30% எடுத்திருக்காங்க. டேவிட் மில்லர் வந்து பார்த்தீங்கன்னா 21% எடுத்திருக்காங்க. கிறிஸ் மாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17% எடுத்திருக்காங்க. ஃபுலக் வாயோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 42% எடுத்திருக்காங்க. இம்ரான் தாஹிர் வந்து பார்த்தீங்கன்னா 41%, நீடி வந்து பார்த்தீங்கன்னா 36%, ரபடா வந்து பார்த்தீங்கன்னா 66%. ஸோ இதில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ப்ராப்ளம்னு பொறுத்த வரைக்கும் சின்ன சேஞ்சஸ் இருந்தாலும் இருக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட ப்ராபபிள் லெவன், அவங்க ரெக்கார்ட்ஸ் அண்டு ட்ரீம் லெவன் செலக்டட் பர்சன்டேஜ். ஸோ இதை வச்சு நீங்கள் டீம் போகிறதுனாலும் போட்டுக்கோங்க, ப்ரைவேட் டீம் போகிறதுனாலும் போட்டுக்கோங்க இதை வச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீ பிளேயர்ஸ் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா, முக்கியமான பிளேயர்ஸ் யார் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹசீம் அம்லா, ஃபேஃப் டி ப்ளஸஸ், டேவிட் மிலர், இம்ரான் தாஹிர் அண்டு டீகாக். அதே மாதிரி கீ பிளேயர்ஸ் ஃபார் இங்கிலாண்டுன்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஜானி பேரிஸ்டோ, ஜேசன் ராய், ஜே ரூட்ஸ், அயன் மார்கன், பென் ஸ்டோக்ஸ் அண்ட் ஜொஃப்ரா ஆர்ச்சர், இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கீ பிளேயர்ஸ். ஸோ 100 பாயிண்ட்ஸை வச்சு மேக்ஸிமம் இந்த 11 பிளேயர் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டாலே போதும், சேஃப் டீமில் கண்டிப்பாக அவங்க வின் பண்ணுவாங்க. முக்கியமானது என்ன அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹசீம் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஹசீம் அம்லா, குவிண்டன் டிகக், ஃபேஃப்டி ப்ளஸஸ், ஜேபி டுமினி. ஜேபி டுமினி கூட கொஞ்சம் ரிஸ்கின்னு சொல்லலாம். பேரிஸ்டோ, ஜே ரூட்ஸ் அண்ட் பென் ஸ்டோக்ஸ். பென் ஸ்டோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கி கேப்டன் சாய்ஸ் தான். ஸோ இங்கேருந்து நம்ம ரெண்டு டீம் தரோம். நம்ம ஸ்மால் லீக் டீம் ஒன்று, கிராண்ட் லீக் டீம் ஒன்று. ஸ்மால் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதாவது ட்ரீம் லெவனில் வந்து எப்படி நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து சொன்ன மாதிரி தான்
இருக்கிறதுல ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் யார் யார் ஹையஸ்ட் ட்ரீம் லெவன் செலக்டட் பர்சன்டேஜ் யார் யாரோ அவங்கள வச்சு தான் நம்ம வந்து டீம் ஒன்னை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டீம் ஒன்னில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் பர்சன்டேஜ் செலக்ட் பண்ணவங்க அப்படி தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஜேசன் ராய், ஜோ ஜோ ரூட்ஸ் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் ஹையஸ்ட் பர்சன்டேஜ். ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 73% எடுத்துருக்காங்க. ஜேசன் ராய் வந்து பார்த்தீங்கன்னா 71% எடுத்துருக்காங்க. ஃபேம்லி பிளேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 79, டிகாக் வந்து பார்த்தீங்கன்னா 72, ஹசி மெம்பர்லாம் 72, ரபடா வந்து பார்த்தீங்கன்னா 66, ஃப்ளோகோவி வந்து பார்த்தீங்கன்னா 42%, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொயினலே வந்து பார்த்தீங்கன்னா 51%, ஜொஃப்ராச்சர் 47%. ஸோ இப்படி தான் வந்து நம்ம டீம்ஸ் வந்து எடுத்திருக்கோம் அதில். ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த பிளேயர்ஸ், அதே மாதிரி ஜேசன் ராய் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டில் அவர் தான், நிறைய பேர் அவர் தான் எடுத்திருக்காங்க. ஃபேம்லி பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவில் அவர் தான் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லீக்காக போட்டிருக்க டீமு கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 100% சொல்லலாம் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். 1-on-1, 2-3-on-1 இதில் மட்டும் போடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் லீக் டீம், இது வந்து எப்படின்னா, ஸோ ஒரு 2-3 பிளேயர் மட்டும் நான் மாற்றிருப்பேன். முக்கியமாக எல்லா பிளேயர்ஸும் மாற்றாமல் 2-3 பிளேயர் மார்க்கரம் எடுத்திருப்பேன். இதில் ஆர் வேண்டர் அவரும் எடுத்திருக்கேன் நான் இதில். ஸோ எல்லாத்தையும் ஃபுல்லாக மாற்றாமல் ஒரு 2-3 பிளேயர் வந்து மட்டும் மாற்றிருக்கேன். அதே மாதிரி கிறிஸ் ஒர்க்ஸ் வுட் எடுத்திருக்கேன். ரெண்டு பேருமே சூப்பரான பிளேயர். சப்போஸ் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்லாம் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா இவங்க இந்த பவுலர் வந்து நின்று கூட அடிச்சு கொடுப்பாங்க நமக்கு. கிறிஸ் ஒர்க்ஸ் மார்க் கூட அந்தளவுக்கு கேப்பபிள் அவங்க. அதே மாதிரி விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் 4 விக்கெட் வரைக்கும் வந்து கிறிஸ் ஒர்க்ஸ் எடுத்துருவார். ஒரு மேட்ச்சில் 50 ஓவர்னு வரும்பொழுது கொஞ்சம் எக்கானமி வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்காக நான் போட்டிருக்க டீம். இது வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் போட்டிருக்கேன் நான். ஸோ நீங்கள் இதே டீம் தான் போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான் அதை கொடுத்துருக்கேன் நான். நான் இந்த டீம் இந்த டீம் நான் யூஸ் பண்ணுறேன் நான். இது இல்லாமல் நான் கரெக்டாக மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் மாதிரி 3 டீம் தரேன் நான். இது இல்லாமல் நான் 3 டீம் தரேன். Team 1, Team 2, Team 3. இது வந்து Team 4 and Team 5 இப்போ நான் கொடுத்துருக்குறது. ஸோ Team 1, Team 2 வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் டீமு, Team 3 வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக் டீமு. ஸோ Team 4 முன்னாடி சொன்ன மாதிரி இதை Team 4 இதை Team 4 போட்டிருக்கேன் நான். இதை Team 5 போட்டிருக்கேன். ஸோ மொத்தம் 5 டீமோடு நான் இன்றைக்கி விளையாட போகிறேன் நான். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூஸ் ஆஃப் இங்கிலாந்து வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ நீங்கள் இது வரைக்கும் அந்த ட்ரீம் லெவன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்காம இருந்தேன் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் நான் கீழே தரேன் நான், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.